விரைவுச் செய்திகள். சென்னையில் மழை காலங்களில் தண்ணீர் தேங்காத அளவிற்கு நடவடிக்கைகள் முழுவீச்சில் எடுக்கப்பட்டு வருவதாக நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் தமது துறையின் சார்பில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னையில் பல்வேறு வாய்க்கால்கள் தூர்வாரப்பட்டு மழைநீர் தேங்காத அளவிற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். மாநகராட்சி தேர்தலுக்காக மக்கள் தொகைக்கு ஏற்ப வாக்காளர் பட்டியல் தயார் செய்யும் பணி நடைபெற்று வருவதாகவும் இந்த பணி முடிந்தவுடன் தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் புதிதாக பிரிக்கப்பட்ட மாவட்டங்களில் உயர்நீதிமன்ற பரிந்துரையின் அடிப்படையில் மாவட்ட முதன்மை நீதிமன்றங்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி கூறியுள்ளார். வேலூர் மத்திய சிறையில் இன்று ஆய்வு மேற்கொண்ட அவர், கைதிகளுக்கான அடிப்படை வசதிகள், மருத்துவமனை மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து கேட்டறிந்ததுடன் கைதிகளால் மேற்கொள்ளப்படும் விவசாயம் மற்றும் தோல் தொழில்களையும் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வேலூர் மத்திய சிறையில் காலணி தயாரிப்பு மற்றும் நெசவு தொழில் கூடங்கள் விரிவாக்கம் செய்யப்படும் என்றார். வேலூரில் இருப்பதைப் போன்று தமிழகத்தின் மேலும் 6 இடங்களில் கைதிகளால் நடத்தப்படும் பெட்ரோல் பங்க் திறக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் தகவல் தொழில்நுட்ப பூங்காக்களை உருவாக்கி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். கோவை அவிநாசி சாலையில் உள்ள டைடல் பார்க் வளாகத்தில் 114 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எல்காட் நிறுவனத்தால் மேற்கொள்ளப்பட்டு வரும் 2வது தொழில்நுட்ப பூங்கா கட்டுமான பணிகளை அவர் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தமிழகத்தில் வேலைவாய்ப்பை பெருக்குவதில் தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார். தமிழகத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு தனி ஆணையம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை மாநில முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்று தேசிய தூய்மை பணியாளர் ஆணையத் தலைவர் மா வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சியில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வந்த 12,000 ஊழியர்கள் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரிக்கை விடுத்திருப்பது குறித்து மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி மற்றும் இணை ஆணையர்களுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்தார். கொரோனா தொற்று காலத்தில் உயிரிழந்த தூய்மை பணியாளர்களை கணக்கெடுத்து அவரது குடும்பத்தினருக்கு முன்கள பணியாளர்களுக்கான இழப்பீட்டை பெற்றுத்தர ஆணையத்தின் சார்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழ்நாட்டிற்கு மேலும் 542,280 டோஸ் கோவிஷீல்டு தடுப்பூசிகள் மகாராஷ்டிர மாநிலம் புனேயிலிருந்து இன்று மாலை சென்னை வந்தடைந்தது. பின்னர் விமான நிலையத்திலிருந்து அந்த தடுப்பூசிகள் சென்னை பெரியமேட்டில் உள்ள மத்திய மருந்து கிடங்கிற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்நிலையில் தமிழகத்திற்கு கோவாக்சின் தடுப்பூசிகளை கூடுதலாக அனுப்புமாறு மாநில அரசு மத்திய அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளது.